நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்து அந்த அடிப்படையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் என்னவென்று கேட்டால், வருகிற 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவதென்று வெறும் கடையடைப்பு மாத்திரமல்ல, போக்குவரத்தும் நிறுத்தப்பட இருக்கிறது. அதேபோல் ரயில் ஆங்காங்கே நிறுத்தப்பட இருக்க ரயில் நிறுத்த போராட்டமும் நடைபெற இருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த முழு அடைப்பு போராட்டத்தை நடத்திட அவருக்கு எல்லா வகைகளிலும் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக வணிகத்துறை மக்கள், விவசாய பிரிவு மக்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், பல பொதுநல சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இப்படி எல்லா தரப்பினரும் அதற்கு முழு அளவிலே ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையாக வைத்து அந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதை தொடர்ந்து காவிரி டெல்டா பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு மீட்பு பேரணியை, உரிமை மீட்பு பேரணியை, காவேரி உரிமை மீட்பு பயணத்தை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு உரிய தேதி, அது எந்தெந்த பகுதிகளில் நடைபெற வேண்டும், எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதை விரைவில் அனைத்துக் கட்சித் தலைவர்களோடு கலந்து பேசி அதற்கான தேதியை விரைவில் அறிவிக்கவிருக்கிறோம். ஆக அந்த பேரணியை தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் என்னவென்று கேட்டால், பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக அவர் எந்த தேதியில வருகிறாரோ அந்த தேதியில அவருக்கு அனைத்து கட்சிகளின் சார்பில் மிக பெரிய அளவில் பொறுப்புக்கொடி போராட்டத்தை. ஆக பிரதமருக்கு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கருப்புக்குடியை காட்டி நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வருகிறோம். ஆக இப்படி பல கட்டங்களாக நாம் போராட முடிவெடுத்திருக்கிறோம். ஆக இந்த போராட்டம் நிச்சயமாக முடிவடைய போவதில்லை. என்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிறதோ அது வரையிலே தொடர்ந்து இந்த போராட்டம் தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் விவாதித்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு வந்த செய்தி, தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கட்சிகளின் சார்பில் மட்டுமல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் இன்று இந்த வள்ளுவர் கூட்டத்தினர் அண்ணாவினுடைய சிலைக்கு அருகில் நம்முடைய கட்சியினுடைய தோழர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், பொதுமக்கள் இங்கே கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி வந்தது. ஆக அந்த செய்தி வந்த உடனே நாங்கள் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து உடனடியாக புறப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவேளை நம்மை காவல்துறையினர் கைது செய்யலாம், கைது செய்து கொண்டு போய் எங்காவது மண்டபத்தில் வைத்துவிட்டு மாலையிலே விடுதலை செய்யலாம். ஏனென்றால் சிறைகளை நம்மையெல்லாம் வைப்பதற்கு அவர்களுக்கு இடமில்லை, அவர்களுக்கு மனம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், சிறையிலே இடம் இல்லை. ஆக மாலையிலே அவர்கள் நிச்சயமாக எங்களை விடுவித்து விட்டோம், நீங்கள் போகலாம் என்று தான் சொல்லப் போகிறார்கள். அப்படி சொன்னாலும் நாளை மறுபடியும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அது எந்த போராட்டம், எங்கே போராட்டம், எப்படி நடைபெறப் போகிறது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், நாளை போய் செய்வோம். நாங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பல போராட்டங்களை அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிற வரையில இது தொடரும், தொடரும், தொடரும் என்ற அந்த செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு யாரும் காவல்துறையினர் வந்து
கைது செய்திருக்கிற வாருங்கள் என்று அழைக்கிற வரைகளை யாரும் எழுந்திருக்க வேண்டாம், எழுந்து கிளம்பி செல்ல வேண்டாம். அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் எடுத்து வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.